வணக்கம் நண்பா, நான் தான் உங்கள் ஆண்டோ கேமிங் தமிழ். இது உங்கள் ஆண்டனி. நம்மளோட சேனலோட புதிய அப்டேட்டா நம்ம வந்து நேற்றுக்கே ஒரு வீடியோல வந்து போட்டிருப்போம். இனி வரும் காலங்களில் வந்து வெறும் பிளாக் போடுறது அண்டு ப்ராடக்ட்ஸ் ரிவ்யூ பண்ணுறது இது போல விஷயங்கள்லாம் இனி நம்ம சேனலில் இருக்கும் அப்படின்றத நேற்று தெரிவிச்சிட்டோம். ஸோ அதன் தொடர்ச்சியாக நம்ம இன்னைக்கு என்ன பண்ணோம்னா, ஒரு இடத்த வந்து விசிட் பண்ணியிருந்தோம். விசிட் பண்ண இடத்த பற்றி நான் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் தான் சொல்லியிருப்பேன். நான் கூறியிருந்த கருத்துக்கள் வந்து தவறாக இருந்தால் என்னை மன்னித்துக்கொள்வோம். நீங்கள் நம்மளோட சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான டப்பன் தட்டி விட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். நேரம் கடத்தாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் ஆண்டி. நம்ம இப்போ எந்த இடத்துல இருக்கோம்னா, ஓதியூர் லேக் அப்படின்ற ஒரு லேக்கில் இருக்கோம். அண்டு இது வந்து சென்னை டு பாண்டிச்சேரி போகிற ஈசிஆர் ரூட்டில் இன்பிட்வீனில் இருக்குது. இந்த இடத்தோட பேர் வந்து உப்பாலம். இந்த இடத்துல முக்கியமாகவே உப்பு தான் தயாரிக்கிறாங்க. அந்த உப்பு எப்படி ப்ராசஸ் பண்ணுறாங்க, தயாரிக்கிறாங்க அப்படின்றது வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதாவது இந்த பாக்ஸ் பாக்ஸாக இருக்கிற இடத்துல தான் தண்ணியை வந்து தேக்கி வச்சு அந்த தண்ணி உப்பாக கன்வெர்ட் ஆகுமா, அந்த உப்பு கன்வெர்ட் ஆகுதுல்ல, அதை வந்து பியூரிஃபை பண்ணி இந்த மாதிரி வரப்பில் வந்து போட்டு உலர்த்துவாங்களாம். உலர்த்திட்டு அந்த உப்பை எடுத்துகிட்டு போய் அந்த மோட் இருக்குல்ல அந்த இடத்துல வந்து கொட்டுவாங்க. அப்புறம் அந்த உப்பு தான் நம்ம வீட்டுக்கு உபயோகப்படுத்துகிற கல் உப்பாக பயன்படுத்துகிறோம். ஓதியூர் லேக்கோடைய சென்ட்ரலில் நம்ம இருக்கோம். இந்த இடத்த சுற்றி பார்த்தா வெறும் தண்ணி தான். இந்த இடம் பார்க்குறதுக்கு அப்படியே ஒரு தீவு, சின்ன தீவு போல் இருக்கும். அண்டு இந்த இடத்துக்கு எப்படி வந்தோன்னா நம்ம போட் வழியாக தான் வந்தோம். அப்புறம் இங்கேருந்து பார்த்தா ஈஸியாக தெரியும், சூப்பராக வியூ கிடைக்கும் இங்கேருந்து பார்த்தா. நீங்களும் வந்து என்ஜாய் பண்ணணும் அப்படின்ட்டு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வாங்க, வந்து என்ஜாய் பண்ணுங்கள்.